Hi everyone, welcome to Sounders IAS Academy. UPSC 2023 examination may month mudinjirukku indha question paper la irundhu CSET paper 2 question paper la irundhu oru question kaana solution nam ipo paathiralam enna appadina AB and CD are two digit numbers multiplying AB with CD results in a three digit number DEF. AB CD is a two digit number. AB oru two digit number, CD oru two digit number. Okay engla so AB or a two digit number into CD or a two digit number then multiply panna DEF abin or a three digit number kadaikudhu adha solliranga AB or a two digit number CD or a two digit number and multiply panna DEF or three digit number kadaichirukku adding DEF to another three digit number GHI DEF and GHI add panna we are getting 975 results in 975 ipo enna solranga D E F G H I இத ஆட் பண்ணா 975 னு ரிசல்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ வந்துட்டு further A B C D E F G H I are distinct digits எதுங்க A B C D E F G H I are distinct digits அப்படினு சொல்லிட்டாங்க if E is 0 இதுல E அவங்களே என்ன சொல்றாங்க E வந்து 0 னு அவங்களே கொடுத்துட்டாங்க ये बोलेंगे ये वंदे जीरो अभी ना हमले कर देता हैंगे अरे कपरों f is equal to 8 f वाले वैल्यू है 8 ना हमले कर देता हैंगे अबो then what is a plus b plus c इन द a plus b plus c मोने कोटना इन्ना वर्ण से लेकर रखांगे सो ये तो ना इंगेर को बढ़िया क्वेश्चन पर इन्ना पन्ना ये तो नंबर है कानो इंगेर तो नंबर है ना इंगेर तो स्टार्ट पन रहे अब வந்து e 0 f 8 னா e வந்து 0 f வந்து 8 னு போட்டாச்சு இங்க e வந்து 0 னு போட்டாச்சு f வந்து 8 னு போட்டாச்சு ஓகேங்களா சோ இப்போ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ 8 ஓட ஒரு நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 5 வரணும் என்ன பண்ணலாம் 8 ஓட 7 ஆட் பண்ணாதான் 15 அப்படின ஆன்சர் 5 ல முடியும் அப்ப i வந்து 7 ஆ இருந்தா மட்டும்தான் 8 + 7 15 கேரி 1 அப்ப i வந்து எவ்வளவுங்க 7 அப்படிங்க நோட் பண்ணி வச்சிரலாம் ஓகேங்களா சரி 8 + 7 15 கேரி 1 னா 1 + 0 + h வந்து 8 வருதுனா 1 + 0 + 6 போட்டா ஆன்சர் 7 வரும் அப்ப 1 ஓட நீங்க 6 ஆட் பண்ணா 7 வரும் h எவ்வளவுங்க h நீங்க 6 னு போட்டாதான் h நீங்க 6 னு போட்டாதான் நீங்க 1 + 0 + 6 னா உங்களுக்கு 7 னு கிடைக்கும் கேரி எதுவும் இல்ல இப்போ என்ன பண்ணா d + 5 வந்து 9 வரணும் d + 5 9 வரணும்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குனா நான் ட்ரை பண்ணலாம்1 plus 8 கூட 9 வரலாம் d யும் g யும் 1 plus 8 ஆ இருக்கலாம் ஆனா 8 ஆல்ரெடி நாம என்ன பண்ணோம் f 8 னு போட்டதனால இங்க 8 நம்ம fix பண்ண முடியாது அதே மாதிரி 2 plus 7 கூட உங்களுக்கு 9 வரும் ஆனா 7 i போட்டதனால இங்க நீங்க 7 கொடுக்க முடியாது அடுத்து 3 plus 6 கூட உங்களுக்கு 9 வரும் 6 ஆல்ரெடி h போட்டதனால இங்க நீங்க 6 கொடுக்க முடியாது அடுத்து 4 plus 5 கூட உங்களுக்கு 9 வரும் d யும் g யும் இருக்கலாம்ங்க 4 plus 5 ஆ இருக்கலாம் இல்ல 5 plus 4 ஆ இருக்கலாம் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வரும் இது 4 ஆ இருந்தா 5 ஆ இருந்தா 5 ஆ 4 ஆ இருக்கும் அப்போ d யும் g யும் 4 + 5 9 அப்படிங்கிற மாதிரி வந்துரும் சார் d கண்டிப்பா உங்களுக்கு வந்து 4 தான் வரும் ஏனா b ஓட நான் d-ய மல்டிபிள் பண்ணா 8 னு வருது அப்ப d கண்டிப்பா 4 ஆ தான் இருக்கும் ஒருவேளை d 5 ஆ இருந்தா இங்க வந்து ஆன்சர் 0 ஆ அல்லது 5 ஆ தான் வந்திருக்கும் இது 5 ஆ இருந்துச்சுனா இது ஆட் நம்பர் இருந்தா ஆட் நம்பர் இன்டு 5 னா 5 வந்திருக்கும் ஈவன் நம்பர் இன்டு 5 னா 0 வந்துரும் எனக்கு 8 இருக்குிறதுனால d 5 ஆ இருக்க வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன பண்ணலாங்க d வந்து உங்களுக்கு 4 தான் g தான் உங்களுக்கு 5 என்னங்க d வந்து 4 தான் g தான் உங்களுக்கு 5 வருது புரிஞ்சுதுங்களா சரி d வந்து 4 னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்ப இந்த d யை நம்ம 4 னு எழுதிக்கலாம் இந்த d யை நம்ம 4 னு எழுதிக்கலாம் அப்போ b into 4 8 வருது b என்ன பண்ணலாம் 7 4s are 28 னு இருக்கலாம் 2 4s are 8 னு வரலாம் b 7 ஆ 2 ஆனா ஆல்ரெடி i equal to 7 ங்கிறதுனால b கண்டிப்பா நாங்க 2 ஆ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு b ய நாம 2 னு போட்டுறலாம் எங்களா 2 4s are 8 ஓகேங்களா 2 4s are 8 அப்போ a ஓ c என்ன சார் இருக்கும்னா இப்போ a ஓ c என்ன இருக்கு a plus b plus c தான் நாம கண்டுபிடிக்கணும் a plus b plus c தான் நாம கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா இதுல எது மிஸ் ஆயிருக்கு பாருங்க 1 மிஸ் ஆயிருக்கு 2 இருக்கு 3 மிஸ் ஆயிருக்கு 4 5 6 7 8 0 ல இருக்கு 9 மிஸ் ஆயிருக்கு அப்போ இந்த மூணுல ஏதோ ஒரு ரெண்டு டிஜிட் தான் ஏஓசியும் இப்போ a + b + c ஆப்ஷனை பாருங்க சப்போசிங் a + b + c ல ஏஓசியோ 9 ஆ இருந்துச்சுனா கண்டிப்பா ஆப்ஷன் உங்களுக்கு வராது சோ அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் 9 வராதுன்னா 1 and 3 தான்
அப்ப ஏவும் சியும் 1 3 கொடுத்துறீங்க ஒவ்வொண்ணோ 3 இங்க 3 ஒவ்வொண்ணோ கொடுத்துறீங்க 1 2 3 என்னங்க ஏ பிளஸ் பி பிளஸ் உங்களுக்கு வந்துரும் 6 வந்துரும் இல்ல சார் எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் ஃபீல் பண்ணீங்கன்னா ஏ 1 ஆ இருந்தா சி வந்து 3 ஆ இருக்கும் 12 into 34 னு போடலாம் இல்ல ஏ 3 ஆ இருந்தா சி 1 ஆ இருக்கும் 32 into 14 னு போடலாம் இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க 4 12 சார் 48 34 3 4 12 சார் 36 plus 4 40 வந்துச்சா 408 அப்போ ஏ தான் 1 சி தான் 3 ஏ 1 சி 3 னு போட்டுட்டு 1 plus 2 plus 3 6 நீங்க சால்வ் பண்ணிரலாம் உங்க இங்க உங்களுக்கு 408 வராது ஓகேங்களா சோ தி ஆன்சர் இஸ் 1 plus 2 plus 3 6 ஓகேங்க थैंक यू